சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வானத்துல ராமேஸ்வரத்துக்கு சுனாமின்னு சொல்றாங்களா, அது ஒரு சுனாமி பெரிய பெரிய ஆதிப்பேரையில் வரும்போதுலாம் மேல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் வருது, அந்த எரிக்கல் வரும்போது தான் இந்த மாதிரி பேரழிவு நடக்குதுன்னு சொல்றாங்க. வால் விண்மீன் ஒன்று சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 27 தேதி முதல் பூமியில் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த வால் விண்மீன் தோன்றுவது ஆட்சிக்கு ஆபத்து, அழிவுக்கான அறிகுறி என வான சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. இது வந்து நம்ம பல இடத்துல யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, டைனோசர் அழியும் போது ஒரு எரிக்கல் வந்தா மொத்தமா அழிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையான ஒரு மூளையை படைச்சிட்டு இருக்கோம், இதுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கிடையாது. உங்க நீ அப்படி செய்வியா? என்ன அப்படி செய்வியா? நீ என்ன சொன்ன, அவெஞ்சர்ஸ் நாம அழிச்சிட்டு ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம்? இந்த உலகம் நல்லாதான் இருக்கும், எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா. நீ நினைக்கிற மாதிரி மனித இனத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஆகலன்னா வேதனைய அனுபவிக்கணும். நீ ஒரு பித்து பிடிச்சவன். இதுவரைக்கும் ஒரு டசன் தடவைக்கு மேல இந்த மாதிரி இனங்கள் அழிச்சிருக்காங்க. டைனோசர்ஸ் அழியறதுக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கு. இது வந்து நம்ம பல இடத்துல யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, டைனோசர் அழியும் போது ஒரு எரிக்கல் வந்தா மொத்தமா அழிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் ஒரு டசன் தடவைக்கு மேல இந்த மாதிரி இனங்கள் அழிச்சிருக்காங்க. டைனோசர்ஸ் அழியறதுக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கு. பூமி ஒரு நிதானத்துக்கு வர ஆரம்பிச்சதோ கடவுள் அது மேல ஒரு கல் எறிவாரு. சோ குமரிக்கண்டம் அழியும் போதும் நம்ம ஒரிசாபால் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார்ல, பக்ரோலியாரும் பன்மலை எடுக்கும் ஒரு வடிவேல் இருந்து வான்பகரை போறாது, அது சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை ஃபுல்ஃபில்லாம தெரியல. பூமி ஒரு நிதானத்துக்கு வர ஆரம்பிச்சதோ கடவுள் அது மேல ஒரு கல் எறிவாரு. நான் சொல்றத நம்புங்க, உண்டிகோல வச்சுக்கிட்ட அவர் தயாரா இருக்காரு. அந்த வார்த்தையிலேயே மானத்துல இருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு, வந்துதான் மொத்தம் அழிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப குமரிக்கண்டம் அழியும் போதும் ஒரு எரிக்கல் மூலயமா தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றதை நம்புங்க, உண்டிகோலை வச்சுக்கிட்ட அவர் தயாரா இருக்காரு. எதனால இது மூழ்கி இருக்கும்? இது ஒரு தடவை மூழ்கலைங்க, ஆஸ் பர் லிட்ரேச்சர் படி ஒரு 3 தடவை மூழ்கிருக்கு. பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 72 தடவை கடல் கோள் வந்து அழிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் ஒரு டசன் தடவைக்கு மேல இந்த மாதிரி இனங்கள் அழிச்சிருக்காங்க. டைனோசர்ஸ் அழியறதுக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கு. ஆனா இந்த குமரிகள் அழிஞ்சதுக்கு சிலப்பதிகாரம் தான் ஒரு சான்று சொல்லுது. வடிவேல் எரிந்த வான் பகை போறாது, வானத்திலிருந்து ஒரு பகை வருது. பூமி ஒரு நிதானத்துக்கு வர ஆரம்பிச்சதோ கடவுள் அது மேல ஒரு கல் எறிவாரு. நான் சொல்றத நம்புங்க, உண்டிகோலை வச்சுக்கிட்ட அவர் தயாரா இருக்காரு. வந்து பக்குரலியாரும் பன்மழை அடக்கமும் குமரிக்கோடும் பெருங்கடல் கொள்ள. அப்பாவது ஒரு பக்குரலியாறு, நிறைய குட்டி குட்டி ஆறுங்கள், அது கூட குமரிக்கோடும் கடல்ல முழுக்குது. அப்ப இது வந்து எரிக்கல் விழுந்தா மட்டும்தான் சாத்தியம். வால் விண்மீன் ஒன்று சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 27 தேதி முதல் பூமியில் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த வால் விண்மீன் தோன்றுவது ஆட்சிக்கு ஆபத்து, அழிவுக்கான அறிகுறி என வான சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. இப்ப கடல் நீர் உயர்றதால படிப்படியாக ஒரு இடம் அழியும், சி எரோஷன் வரும். இது வந்து ஒரு செகண்ட்ல முடிஞ்சிச்சு. வடிவேல் எரிந்த வானத்திலிருந்து வேல் மாறி வந்த ஒரு வான் பகை அது பொறாது. வடிவேல் எரிந்த வானத்திலிருந்து வேல் மாறி வந்த ஒரு வான் பகை அது பொறாது. பக்ரோலியாரும் பன்மலை. அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல் கோள் வந்து, அதை கடல்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிகள் விழுந்திருக்கு. பட் நிறைய இடங்கள்ல இந்த மார்சியன்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய மார்ஸ்ல இருந்து வந்தான்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான், போரிஸ்கா கிரிப்பியா, அப்படி கிரிப்பியானா அப்படின்னு பேர், ஃபுல் பேர். அந்த போரிஸ்கா பற்றி கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமாக இருந்தான். நான் மார்ஸ்லேருந்து வந்தேன், மார்ஸில் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு பயன்படுத்தி அடிச்சு செத்து நாசம் பண்ணிட்டோம், உள்ள இப்போ அண்டர்க்ரவுண்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து நாங்கள் மறுப்பொறுப்பு எடுத்து பூமியும் அழிய போகிற நிலைமைக்கு வருது, இதை காப்பாத்துறதுக்காக மறுஜென்மம் எடுத்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கான். Is this true? Russia's doing terrible things? I'd take a moment to enjoy those store names if I didn't have a job to do. I'm sorry, I have so many nightmares. I've done unspeakable things, from Buenos Aires to the Ukraine. Man, this really gets me. You're watching the Learning Network, where minds grow. Stay tuned for... Apocalypse Week! Ebola Meteor! Nukes of Hazard! Jesus Christ Superstorm! Large wars in Europe, similar to the large wars he observed in Europe. A flaming mushroom spreads across the sky. But what does said mushroom signify? Nothing less than World War III, and World War III, and World War III. அதுதான் இண்டிகோ செட். நம்ம ஆண்டு ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா, இண்டிகோ செட். அந்த வார்த்தை தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இண்டிகோ செட்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் மாட்டின ஒரே ஒரு இண்டிகோ செட்னா
அந்த போரிஸ்கா தான். அந்த போரிஸ்கா சொன்னது என்ன அப்படின்னா, குமரிக்கண்டம் அழியும் போது நாங்கள் குமரிக்கண்டம் இருந்த டைமில் பயங்கரமான சிவிலைசேஷன் இருந்துச்சு, நான் அங்கே வந்து போயிட்டு இருந்தேன். அதாவது அந்த மார்ஸ்லேயும் இங்கேருந்து பல கிரகங்கள்லேருந்து பூமியில் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு குமரிக்கண்டம் இருந்த டைமிங்கில். அது அழியும் போது நான் பார்த்தேன். அந்த அழியும் போது என்னுடைய நண்பன் குமரிக்கண்ட நண்பன் அங்கேயே இருந்தால் என் கண்ணு மாதிரி அழிஞ்சான். எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க கூட சண்டை அப்புறம் வான்பகை அந்த ஏவுகணை தாக்குதல், இது நடந்திருக்கு, இது நடந்தால் குமரிக்கண்டம் அழிஞ்சிருக்கு. இதுதான் அவன் சொல்ல வரான் இந்த போரிஸ்கான்ற பையன். இதுலேயும் மார்ஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகல, அங்கே இருக்க விஷயத்த மறைக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கனெக்ஷன் புரியுதா? போரிஸ்கா கிருப்பியானவை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள், இதில் கூடிய விஷயங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே சிமிலராக இருக்கும். இது எல்லாமே ஒரு இடத்துல புள்ளியில் மையப்படுது அப்படின்னா குமரிக்கண்டத்தை நோக்கி தான் வருது, அதாவது இந்தியன் ஓஷனை நோக்கி தான் வருது. இப்போ வேர்ல்டு வார் த்ரீ எங்கே நடக்க போகுது? இந்தியன் ஓஷனை நோக்கி தான். ஏன் எல்லாருமே இந்தியன் ஓஷனை ஆளுமை பண்ணுறதுக்காக துடிக்கிறாங்க? ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லவா, தமிழர்களை மட்டும் ஏன் உலகம் முழுக்க ரொம்ப கண்குத்தி பாம்பா பார்த்து ரொம்ப முட்டாளாவே வச்சுக்கணும், இங்கே சிந்திக்கே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அவங்க பிசுறு திட்டுற மாதிரி தெரிஞ்சால் அவன் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருந்தாலும் டப்புனு நிப்பாட்டிடுவாங்க, எழுந்திரமா நிப்பாட்டிடுறாங்க. அவ்வளோ பயம் கிடையாது, அவனுடைய மரபணுன்னு ஒன்று இருக்கு, அந்த மரபணு பார்த்து பயப்படுறான். பிரபஞ்சத்துல மனித உயிருங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து. இவ்வளவு பெரிய அண்டு பேரண்டத்துல மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியா தற்செயலா அமைஞ்சது. உயிரன்னா என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு. இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி சொல்றது? ஒரு பாக்டீரியா உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. பிரபஞ்சத்துல மனித உயிர்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து. இவ்வளவு பெரிய அண்டு பேரண்டத்துல மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியா தற்செயலா அமைஞ்சது. உயிரன்னா என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு. இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி சொல்றது? ஒரு பாக்டீரியா உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. லைட்டா தட்டி வெளியே எலும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. மம்மில மட்டும் அவனுடைய உண்மையான ஆற்றலை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இங்க எவனுமே அவனை ஒண்ணும் தொட முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இங்க இருக்க அவனை பார்த்து பதார்த்தமா அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கணும்னு அடிக்கணும்னாலும் இங்க இருக்க துரோகிகளை வச்சுதான் அடிப்பாங்க. இளைஞர்களை செத்ததுக்கு காரணம் என்ன? துரோகினால தானே. ஸோ உள்ளுக்குள்ள தமிழ்ல அடிக்கணும்னா தமிழ்ல வச்சே தான் அடிப்பாங்க, வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அடிக்க மாட்டான். அப்படி அடிச்சா அது வேற மாதிரி போகும். இது வந்து ஒரு மைன்யூட்டான விஷயம், டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவேன். அன்னைக்கு காலி பங்காளி சண்டை போட்டு செத்தானா பிரச்சனை இல்லை, ஆனால் மூணாவது நிமிஷம் உள்ள வந்தோம்னா இதுக்குள்ள ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ அவைக்கனிங் நடக்கும். அது அவைக்கனிங் ஆச்சு அப்படின்னா எது எல்லாமே தம்சமாகும். நம்மளோட டிஎன்ஏ அடி வாங்கி ஓடி நம்ம வாங்கி போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. அதனால ரொம்ப பக்குவமாக அந்த சவுத் இந்தியாவை கையாண்டுட்டு இருக்காங்க. உலக நாடுகளோட மொத்த கண்ணும் இப்போ சவுத் இந்தியாவை நோக்கி தான் இருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நியூஸை கொஞ்சம் தட்டி பாருங்கள், உலக நாடுகள் முழுக்க எங்கே நடந்துட்டு இருக்கு பாருங்கள், என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்கள். உள்நாட்டு போர், இராணுவ மயம் கட்டமைப்பு. இப்போ ரீசெண்டாக அக்னி பாத் வீரர்களை பற்றி நியூஸ் வந்திருக்கும், அதில் நியூஸ் ஆர்டிக்கலை கொஞ்சம் படித்து பாருங்கள். இன்னும் வீரர்கள் அதிகமாக தேவை. எதுக்குங்க அக்னி பாத் வீரர்கள் எதுக்கு? அதை பற்றி தேடுங்க. அது என்ன காரணம் அது கொஞ்சம் சைட் ரிசர்ச் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சவுத் இந்தியா நோக்கி தான் வருது. இந்திய ஓஷன்லாம் களமே இருக்கு. பேட்டில் கிரவுண்டு பப்ஜி பிளேயர் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அந்த போரேங்க சீனா ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்குள்ள நம்மள மேம்படுத்திக்கணும், ஏன்னா பலவீனமானவங்களுக்கு இங்க இடம் இல்ல. யாரு பலவீனமானவங்கன்னு யாரு முடிவு பண்றது? வாழ்க்கை தான், வாழ்க்கை தான் எப்போ முடிவு பண்ணா. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா,
இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.